ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கேசிங் வந்திருக்கு, அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கேசிங் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருந்தோம். ரெண்டு நாளாக வீடியோ போடல, வீடியோ போடலன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. நமக்கு கெஸ்ஸிங் ஏதோ ஓரளவு நல்லா வந்தால் மட்டும் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பார்த்துட்டு தான் இருக்கேன், அவங்க அதே மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? அந்த 764 அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்த அன்றைக்கி தான் நம்ம கொடுத்துருந்தோம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 704 அப்படிங்கிற ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 704 அப்படின்னு வந்து 764 அப்படின்னு வந்துருச்சு. பிபி ஒரு 6 வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். யாராவது அதை யூஸ் பண்ணியிருந்தால் 764 ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பிபோட 6 வருது மாதிரி இருக்குன்னு சொல்லி அதுக்குமே நமக்கு வந்து தனியாக ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன். அது எப்படி எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏ போர்ட் மட்டும் பாருங்கள், 7890 அப்படின்னு ஆடிடுமா. அதே மாதிரி இங்கே 987 இங்கே 6 வரலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆடுற வருஷப்படி அடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ 6 வரலாம், 6 வந்தால் 60 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அது வேறு ஒரு ரூட்டு, வேறு பேட்டர்னில், வேறு அது இல்லாத பேட்டர்னில் தான் 704 சொல்லி ஒன்று கொடுத்துருந்தோம். நீங்கள் வேணால் அன்றைக்கி உள்ள வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து இதை பார்த்து பேசிட்டு இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது போயிட்டு போகுது. இன்றைக்கி என்ன கேசிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த மாதத்தில் ஏ ஒரு 8 அப்படிங்கிறத வச்சு ஒரு சின்ன ஒரு கேம், ஒரு லாஜிக்கான ஒரு இது கேமாக இருக்குது. அதனால் வந்து அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்துருக்கோம், ஓகேங்களா? இப்போது ஏ போர்டு 8 அப்படின்னு சொல்லி நேற்று அடிச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி ஏ போர்டு 8 இங்கே 870, இதுக்கு முன்னாடி ஏ போர்டு 8 861. இதுதான் ஏ போர்டு 8 இந்த மாதம் அடித்த 3-8, ஓகேங்களா? இந்த 3 மாதம் அடித்த 8 எதனால தான் இப்போ இந்த கேசிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 8 பார்த்திங்கன்னா ஒன்று அடித்த நம்பர் இன்னொன்றுக்கு சம்மந்தமே இருக்காது, எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை, ஓகேங்களா? 8-6-1, 8-7-0, 8-3-4, புரியுதுங்களா? அதாவது எழுதுகிறேன் பாருங்கள், நீ நோட் பண்ணுறேன். 8-6-1, 8-70, 8-34, ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா எப்படி அடிச்சுக்கோ பாருங்கள், அதாவது ஒரு செட்டில் அடித்த நம்ம அடுத்த செட்டில் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இப்போ 8 அப்படிங்கிறது காமனாக வந்துடுச்சு, 1-6 அப்படின்னு இருக்குது, 1-6 பவர் தான். ஆனால் வந்து அது வந்து அதில் தான் அடிச்சிருக்கான வழியே, அடுத்த வந்த 8 கூட அவன் அடிக்கவே இல்லை. இப்போ 7-0 சம்மந்தமே இல்லை, அந்த 7-0 ஏற்கனவே அடித்த 861 சம்மந்தப்படலை. இங்கே 8-7-0 அப்படின்னு இருக்கும்போது கீழே அடித்த 834 அப்படிங்கிறதுலையும் சம்மந்தமே போடல, எல்லாமே வேறு வேறு தான் அடிச்சிருக்கான், ஓகேங்களா? இப்போ இதுக்கு கீழே என்ன அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் வந்து கொஞ்சம் சம்மந்தப்படுத்தி அடிக்கிறான். அதுதான் இப்போ நான் எடுத்துருக்க கேசிங்க. இங்கே வந்து 925 அப்படின்னு அடிச்சிருக்கான். அடுத்ததில் 764 அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ இங்கே என்ன வருங்கிறத நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அதுதான் நம்ம கேமு. இப்போ நார்மலாக நம்ம வந்து இப்போ கேமாக ஒரு போர்டில் வர நம்பர் என்ன வரும், 0-9 வரையும் வரும், இல்லைங்களா? எழுதிக்கலாம், எழுதுனா கொஞ்சம் புரியும் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. ஓகே, 0-9 வரையும் நமக்கு ஒரு போர்டில் ஒரு நம்பர் வரும், ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும், வராமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக 0-9 தான் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வரப்போகுது, ஓகேங்களா? ஓகே, இப்போது இதில் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஃபஸ்ட்டு 861 ஃபஸ்ட்டு ஏ போர்டு 8 என்ன அடிச்சிருந்தான், 925 அப்படின்னு அடிச்சிருந்தான். ரெண்டாவது 8 என்ன அடிச்சிருந்தான், 764 எங்கே அடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் மார்க் பண்ணல வர, இங்கே இருக்குது பாருங்கள், 925 764. இப்போ இங்கே நமக்கு ரிசல்ட் வரணும், இதை பேஸ் பண்ணி தான் நான் ரிசல்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 8-8 அடிக்கும்போது அவன் வந்து எதுவுமே சம்மந்தப்படுத்தி அடிக்கல. ஆனால் இங்கே 8 கீழே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பாருங்கள், 925, அந்த 925 9 பவர் 4 அப்படிங்கிற ஒரு கேம் உள்ள கொண்டு வந்துட்டான். அடுத்து 2 அப்படிங்கிறதுக்கு
2^7 அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்துட்டான். இப்போ பேலன்ஸில் இருக்கிறது 5 6 இருக்குது. அப்போ இந்த 8 என்ன பண்ணணும், ஒரு 5 6 ஒரு 0, 5^0, 6^1 அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்தது பாருங்கள், அடித்த நம்பர் எல்லாமே வேறு வேறு நம்பர் தான். இப்போது 9 920, 8 கீழே என்ன அடித்தான், 925, 9 2 5 அப்படிங்கிறத அடிச்சிட்டான். அடுத்து 764. ஓகேங்களா, இன்னும் பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள், 0 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது, 8 இருக்குது, இந்த 4 நம்பர் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த 4 நம்பரில் ஆல்ரெடி 2 நம்பர் நம்ம இங்கே வருங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா, அப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே சேர்ந்து நமக்கு அது ஒரு பாக்ஸில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு 301 இல்லைன்னா ஒரு 801 அப்படிங்கிறத பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கான கேசிங்க. நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏபோடு எட்டுக்கு அது கூட அடித்த நம்பர் எதுவும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அதுக்கு கீழே அடித்த நம்பரில் இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது வந்து ஒரு சின்னதாக ஒரு கேசிங்க அவங்க கொடுத்துருக்கேன். நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை, இல்லை ஏதோ ஒரு நல்லா இருக்குது இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 ரூபா டோக்கனில் போட்டால் கூட ஒரு பாக்ஸ் போடும்போது ஒரு எவ்வளோ வரும், ஒரு 12 டோக்கன் வரும். அப்போ 120 ரூபா வரும், வந்தால் 5000 ரூபா, போனால் 120 ரூபா அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு லிமிட்டாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லை எனக்கு 3D கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஏபிபிசிஎஸ்சியில் கூட நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஓகே, தனியாக ட்ரை பண்ணுறவங்க இந்த 10 01 அப்படிங்கிறத வேணால் நீங்கள் ஏபிசிஎஸ்சியில் சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கேசிங்க. தேங்க்யூ.